அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகல தோஷங்கள் விலக வாழ்வு வளம் பெற அன்னாபிஷேகம் என்று செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறை என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பதிவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, அன்னாபிஷேகம்னா என்ன, அன்னாபிஷேகம் பற்றிய விளக்கம், அன்னாபிஷேகம் எதனால் இந்த தோஷம் எது இருக்குது, அன்னாபிஷேகம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் என்னன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. ஒன்று ஒன்றா என்னன்றது பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அன்னாபிஷேகம்ன்றது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறதுங்க. மாதம் மாதம் வரும் பௌர்ணமி மாதிரி ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி தான் அன்னாபிஷேகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா அன்னதோஷம்னு ஒன்று இருக்குங்க. அந்த அன்னதோஷம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆறாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த அன்னதோஷம் ஏற்படுறதுக்கான பலவிதமான காரணங்கள் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா சந்திரன்றது அரிசிக்கு காரணங்கள், ஆறாம் பாவம்ன்றது உணவை குறிக்குங்க. இது எதனால் ஏற்படும் இந்த அன்னதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன் ஜென்மத்திலையோ பூர்வ ஜென்மத்திலையோ இவங்க அரிசியோ இல்லை சாதத்தை வீண் பண்ணுறது, ப்ளஸ் அரிசியில் வந்து கலப்படம் செஞ்சதாக இருக்கும். இது வந்து அரிசி வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கும், இல்லை விற்கிறவங்களாக இருக்கும், இல்லைனா வந்து கார்ப்பரேஷனில் வந்து பசங்களுக்கு கொடுக்குறதோ இல்லை வந்து ரேஷனில் இருக்கும் இந்த மாதிரியான அரிசிகளை வந்து கலப்படம் செய்வர்கள், அது இல்லாமல் அரிசியில் வந்து கலப்படமாக வந்து கல்லோ செய்கிறவங்க மற்றும் பசியால் வாடுறவங்களுக்கு அந்த உணவு அளிக்காமல் இருப்பது அது ரொம்ப தப்பு. குறிப்பாக பார்த்திங்கன்னா அது குழந்தைகள், அடுத்தது பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்களுக்கான இந்த மாதிரி பண்ணியிருந்தால் தோஷங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் வந்து பாவம் மக்களுக்காக அரிசியை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 10 கிலோன்னு கொடுத்ததை இவங்க 7 கிலோவாக அளவு குறைச்சி போடுறது, இல்லைனா அரிசியில் கல்லில் கலக்கிறது, இல்லைனா வந்து ரேஷனில் வந்து குழந்தைங்களுக்கு சத்துணவுன்னு கொடுத்த அந்த அரிசியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது, இந்த மாதிரி பலவிதமான தோஷங்களில் இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உணவு பந்தியில் வந்து உட்கார்ந்தவர்களை கௌரவத்துக்காக அடுத்த பந்தியில் அமர வைப்பது இல்லை எழுப்பி விடுவது வந்து தவறு, அதுவும் அன்னதோஷத்தை கொடுக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஐபிஸ் தான் ஃபஸ்ட்டு உட்காரணும், நீங்களும் அடுத்த பந்தியில் வரணும், இந்த மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பினாலும் தோஷங்கள் இருக்கும். மேலும் பல பேருக்கு உணவு கொடுத்து கொண்டு வரும்போது ஒருவர் அருகில் வந்து உணவை தராமல் செல்வதும் இந்த தோஷத்தை இருக்கும். இப்போ 10 பேருக்கும் கண்டினியூஸாக சாதம் போட்டுகிட்டே வந்திருப்பாங்க, அவங்கள பிடிக்கலன்னும் போது அப்படியே தெரியும் போயிட்டு வேற ஒருத்தவங்களை விட்டு சாப்பாடை கொடுக்க வச்சாலும் அதுவும் அன்னதோஷத்தை ஏற்படும். மேலும் ஓட்டலில் உணவில் முன்தின உணவை அடுத்த நாள் தருவது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இன்றைக்கி காலையில் இட்லி சுத்தாங்க அதை தான் கொடுக்கணும், அதை பண்ணாமல் நேற்று வியாபாரம் ஆகாத பொருட்களை மறுநாள் கொடுக்கறதும் இந்த மாதிரியான தோஷங்களையும் இதெல்லாம் சில இதை மாதிரி பல விதங்கள் இருக்குது, இதெல்லாம் அன்னதோஷத்தை ஏற்படும். அன்னதோஷத்தால் பாதிக்க ஏற்பட்டால் அவர்கள் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்ண உணவு இருக்காது. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வறுமையால் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உண்ண உணவு இருந்து உணவை அருந்த முடியாமல் போயிடும் அந்த தோஷம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னென்னு காரணம்னா, ஒன்று வேலை வலுவால் உணவு சாப்பிட முடியாமல் இருக்காது, முடியாமல் போயிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா டயபெட்டிக்ஸ் இந்த மாதிரி நோய் வந்ததால் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா கஞ்சி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பூர்ண ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கோம் அதுக்கான தோஷங்கள் இந்த அன்னதோஷத்தால் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உணவு சிறிதளவு தான் சாப்பிடுவாங்க, உடனே பசி அடங்கின மாதிரி வயிறு வந்து ஃபுல்லாகி என்ன சொல்கிறதுனா அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பாதிப்பு ஏற்களை கொடுக்கும். பசி இருக்கும்போது சாப்பிட முடியாது, சாப்பிடும்போது பசி இருக்காது, இந்த மாதிரியான பல விதங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் போது சாப்பிட முடியாமல் இருந்திருப்பாங்க, ஏழையாக இருக்கும்போது, பணக்காரன் ஆகும்போது நோயாலையும் சாப்பிட முடியாமல் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். இந்த அன்னம் அப்படின்றத என்ன நம்ம வாழறது உணவுக்காக தான். இது வந்து விவசாயத்தில் முக்கியமானது வந்து அரிசி, அந்த அரிசிக்கான காரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ஸோ சந்திரனால் ஏற்பட்ட தோஷமோ இல்லை வந்து ஆறாம் பாவத்தால் ஏற்பட்ட தோஷமோ, ஆறாம் பாவம்ன்றது உணவை குறிக்குது. இவர்கள்லாம் இந்த மாதிரி பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கான ஒரே தீர்வு தான் அன்னாபிஷேகம் பண்ணி வழிபாடு நடத்துவது. அன்னாபிஷேக நாளில் சிவபெருமானை அன்னாபிஷேக கோலத்தில் தரிசிப்பது மற்றும் அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பச்சரிசி வாங்கி கோவிலுக்கு தருவது, அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சத அரிசியை கோவிலுக்கும் தரலாம், இல்லைனா வந்து குறைஞ்சது ஒரு 10 பேருக்கு உணவாவது வாங்கி தருவதும் சிறப்பு. இது என்ன பலன்களை கொடுங்கன்னா, அன்னாபிஷேகம் சென்று தரிசனம் செய்வது, அரிசியை தானம் செய்வது, அன்னாபிஷேகம் செய்த பிரசாதத்தை உண்ணுவதால் என்னென்னலாம் பலன்கள் கிடைக்கும். முதல்ல வந்து அன்றைக்கி அன்னாபிஷேகம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அரிசியை வாங்கி கொடுக்கணும், ப்ளஸ் அங்கே சிவனுக்கு வந்து அபிஷேகம் அன்னாபிஷேகமாக பண்ணும்போது அந்த தரிசனத்தை பார்க்கணும், ப்ளஸ் அவங்க கொடுக்குற உணவை சாப்பிடும்போது அன்னதோஷம் விலகும். மேலும் ஓட்டல் போன்ற அரிசி முன்னைய தொழில் செய்வதற்கு நல்ல பலன்கள் கொடுக்கும், அவங்களுக்கு தோஷங்கள் விலகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், ஏன்னா திருமணம் ஆகாமல் நாள்பட்டு இருக்கவங்க இந்த அன்னாபிஷேகம் பண்ணும்போது உணவு சாப்பிடும்போது இவர்கள் வந்து தங்களோட திருமணத்துக்காக அடுத்தவர்களுக்கு உணவு தரும் நல்ல வாய்ப்பை கொடுக்கும். மேலும் வயிறு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்படுற
வருது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு குணமாகும், மேலும் நாள்பட்ட நோயும் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து கடன்கள் விலகும், ஏன்னா தரிதிரம் வந்து விலகும் இந்த அன்னாபிஷேகத்தை பார்த்தோம்னா. மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரிசனம் பண்ணும்போது குழந்தைகளுக்கு அவர்கள் அதே அடுத்த வருடம் வந்து இங்கு அன்னம் ஊட்டுற அளவுக்கு கொண்டு வந்துடும். எனவே ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று வரும் அன்னாபிஷேகம் அன்று இறைவனை தரிசித்து நல்ல பலனை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை இடுமோ. ஏன்னா தோஷத்திலேயே ரொம்ப ஒஸ்டான தோஷம் வந்து அன்னதோஷம். இதை விளங்குறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, அன்னாபிஷேகம் வழிபாடு நடத்துவது ரொம்ப நல்ல பலன்கள் இடுவோம். ஸோ இந்த பதிவு மூலிமா அன்னாபிஷேகம்னா என்ன, அன்னத்தர தோஷம் என்ன, அதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்றத டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் வேறொரு பதிவில் சந்திக்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.